சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் தாக்கி விவசாயி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் திரு விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள எடையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முருகேசன் என்பவரை சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பெரியசாமி தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இது கண்டனத்திற்குரிய செயல் என குறிப்பிட்டுள்ள கேப்டன் தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் மீது காவல்துறையினர் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது தொடர்கதியாகி வருகிறது என்று தெரிவித்துள்ளார் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய காவலர்களை மக்களின் உயிரை பறிப்பது எந்தவிதத்தில் நியாயம் என கேப்டன் கேள்வி எழுப்பியுள்ளார் உயிரை பறிக்கும் வகையில் காவலர்கள் நடந்து கொள்வது என்பது மனிதாபிமானத்திற்கு முற்றிலும் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் எனவும் காவலர்கள் தாக்கி உயிரிழக்கும் சம்பவம் இதுவே இறுதியாக இருக்கட்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏழை எளிய மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை காவலர்கள் முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எங்கும் நடக்காமல் இருக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ள அவர் விவசாயி முருகேசன் உயிரிழப்பிற்கு காரணமான காவலர்களுக்கு கடும் தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் உயிரிழந்த முருகேசனின் குடும்பத்திற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தேமுதிக தலைவர் கேப்டன் திரு விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார்